ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ, சரியா? அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் ஒரு பெண்ணோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டயர் ஒன் காலேஜஸோட என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வேகன்சி லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 29ஆம் தேதி வந்துடும், சரியா? வேகன்சி லிஸ்ட் 29ஆம் தேதி வந்தோடனே இந்த காலேஜஸில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவுன்சிலிங் கோடுன்னு சொல்லி உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரைட் சைடு லாஸ்ட் காலத்தில், இந்த கவுன்சிலிங் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் இந்த கவுன்சிலிங் கூட நோட் பண்ணி வச்சுட்டு இந்த காலேஜில் என்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எஸ்எஸ்என்னா வந்து பார்த்திங்கன்னா 13-15 கவுன்சிலிங் கோடு, இதில் ஏதாவது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா சீட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் கம்யூனிட்டியில், இல்லை எங்கே வந்து சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரியா? பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ரிபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி சில முக்கியமான பிரான்ச்சஸ்லாம் நிறையா என்னன்னு சொல்லி பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயர் ஒன் காலேஜஸில் சில பிரான்ச்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ மெக்கானிக்கல், சரியா? ஏன்னா மெக்கானிக்கல் வந்து நல்ல பிரான்ச்சு தான், ஆனால் பசங்க மத்தியில் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்து செட் ஆகிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி சிவிலும் நல்ல பிரான்ச்சு தான், ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அவ்வளோ பீக்கில் இருந்துச்சு, இப்போ பசங்க கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இந்த மாதிரி பிரான்ச்செலாம் படிக்கிறதுக்கு ஓகே, நான் வந்து சிவில் படிக்கிறதுக்கு ஓகே, நான் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு ஓகே, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபெமிலியர் ஆகாத பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது, இந்த மாதிரி பிரான்ச் படிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ தியாகராஜர் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5008 கவுன்சிலிங் கோடு, அப்போ அந்த காலேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்க்கணும் நமக்கு வந்து எந்தெந்த பிரான்ச்சில் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இந்த பிரான்ச்சை நான் படிக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸை விட காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கெரியர் வந்து நல்லா அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், சரியா? இல்லை சார் எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கோர்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம், சரியா? அப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஐடி சென்னை, சரியா? சிஐடி சென்னையோட கவுன்சில் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 13-99, அப்போ நீங்கள் வேகன்சி லிஸ்ட் வந்தோடனே 13-99 அப்படின்னு சொல்லி சர்ச் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா சிஐடி சென்னை வந்து ஓப்பன் ஆகும். சிஐடி சென்னை ஓப்பன் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரான்ச் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கோர்சஸில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்க. மொத்தம் 25 காலேஜ் நம்ம என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டயர் ஒன் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கோர்சஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எங்கேயாவது 1-2 இருக்கலாம், இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். அதனால் ஒன்ஸ் இதை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போங்க. இதை கோத்ரூ பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சிலர் கேஸ்ட்டுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் சீட் இருக்கும், அதை நீங்கள் விட்டுருவீங்க, சரியா? அடுத்த வீடியோவில் அடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், எந்தெந்த காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும், அது வந்து Tier 2 காலேஜா இல்லை Tier 3 காலேஜா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நம்ம உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு 9:30 இன்னொரு வீடியோ வரும், பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோ நம்ம போட போகிறோம், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.